அனைவருக்கும் வணக்கம் திருச்சியில் ஏற்கனவே இரண்டு திருமணம் செய்த ஐம்பத்தாறு வயது அரசு பஸ் டிரைவர் தற்போது இருபது வயது இளம் பெண்ணை காதலித்து மூன்றாவதாக திருமணம் செய்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியை சேர்ந்தவர்தான் சுல்தான் பாஷா வயது ஐம்பத்தாறு இவர் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு இரண்டு மனைவிகள் உள்ளனர் துவரங்குறிச்சி பணிமனையிலிருந்து சிவகங்கை மாவட்டம் வழியாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னவராதி வரை செல்லும் அரசு பஸ்ஸில் டிரைவராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் துவரங்குறிச்சிக்கு அருகே சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூரணி தாலுகா கொண்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இருபது வயது இளம்பெண் தினமும் இவரது பஸ்ஸில் சென்று வந்த நிலையில் மகள் வயதுடைய பெண் மீது காதல் வயப்பட்டு கடந்த மாதம் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து திருமணம் செய்த அந்த இருபது வயது இளம்பெண்ணை தனது சொந்த ஊரான டோல்கேட் பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் தகவல் அறிந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் சுல்தான் பாஷா பணிபுரியும் அரசு பணிமனைக்கு நேர் நேற்று முன்தினம் சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பணிமனையில் இருந்து பஸ்கள் வெளியே செல்வதில் சிரமம் ஏற்பட்டது தகவல் அறிந்த துவரங்குறிச்சி போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இளம்பெண் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் நீங்கள் அனைவரும் அருகில் உள்ள சிவகங்கை மாவட்ட எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி பெண்ணின் உறவினர்களிடம் கூறியதை அடுத்து அவர்கள் பணிமனையை விட்டு சென்றனர் ஏற்கனவே இரண்டு திருமணம் செய்த நிலையில் மகள் வயதான இளம்பெண்ணை மூன்றாவதாக ஐம்பத்தாறு வயது அரசு பஸ் டிரைவர் திருமணம் செய்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது